بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين نبينا محمد وآله وصحبه ومن سار على نهجه إلى يوم الدين، أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையினால் அல்லாஹு தஆலா எங்களுக்கு மார்க்கத்தை படிப்பதற்கான சந்தர்ப்பங்களை அடிக்கடி வழங்கிக் கொண்டே இருக்கின்றான். இது அல்லாஹு தஆலா எங்களை நேசிக்கிறான் என்பதற்குரிய ஒரு மிகப்பெரிய அடையாளம். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இன்றைய நம்முடைய உரையினுடைய தலைப்பு மனக்குழப்பம் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெற்றிட அல் குர்ஆன் அஸ் சுன்னா என்ன வழிகாட்டுதல்களை நமக்கு வழங்குகின்றன என்பதுதான் இன்றைய தலைப்பு. இன்ஷா அல்லாஹ் வாழ்க்கையில மனுஷனுக்கு எல்லா மனிதனுக்குமே பிரச்சனை, மனக்குழப்பம், கவலை, அது தற்காலிகமாகவோ நிரந்தரமாகவோ இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இருந்தது, எல்லாருக்கும் இருக்கிறது தான். அப்ப எனவே இந்த மனக்குழப்பம் அது எப்படி ஏற்படுகிறது, ஏன் ஏற்படுகிறது? மனக்குழப்பம் இல்லாமல் வாழ்வதற்கு குர்ஆன் சுன்னா சொல்லுகின்ற அந்த முழு சமரியையும் ஒரு 15 பாயிண்டாக இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு பாயிண்ட்ஸாக தரேன். அப்ப நீங்க உண்டு நீங்க நோட் பண்ணி கொண்டால் ரொம்ப பிரயோசனமாயிருக்கும். அப்படி இல்லைன்னா குறவு கூட பின்னாடி பார்த்து நோட் பண்ணி கொள்ளலாம். குர்ஆன் சுன்னா அடிப்படையில் மனக்குழப்பம் நீங்கிறதுக்கு 15 முக்கியமான விடயங்கள். அப்ப அந்த 15 விடயங்களையும் ஒன்னொன்றாக இன்ஷா அல்லாஹ் நான் விளங்கப்படுத்துவேன். அப்ப அதுல நீங்க அதை எழுதி வச்சுக்கொண்டாலும் சரி, அல்லது குறவு நோட் எடுத்துக்கொண்டாலும் சரி, கண்டிப்பாக வாழ்க்கையில எல்லாருக்கும் இருக்கும் இந்த 15 நீங்க பின்பற்றினால் பெரிய கஷ்டமான விடயங்கள் அல்ல, பெரிய நீங்க மலையப்பெறற்ற விஷயம் அல்ல. அன்றாடம் செய்யறதை புரிந்து செயல்படுகின்ற பொழுது இந்த மனக்குழப்பத்தினுடைய தாக்கம் முழுமையாக குறையும், அல்லது 100ல் இருந்து ஒரு 80 குறையும், அல்லது 50 குறையும், அல்லது 30 குறையும். அதை நடைமுறைப்படுத்துகின்ற அந்த தராதரத்துக்கு ஏற்ப மனக்குழப்பம் நீங்கும் என்பதை நான் ஆரம்பத்துல சொல்லிக் கொள்கிறேன். எல்லாத்துக்கும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினார். மனக்குழப்பம் என்பது இது ஒரு உளவியல் சார்ந்த ஒரு தலைப்பு. உளவியல் உடைய கற்கை நெறி அதோடு சம்பந்தப்பட்ட சில விடயங்களை நாம் ஆய்வு செய்தாலும் இந்த இடத்திலே பொதுவாக நாம் புரிந்து கொள்கின்ற விதத்திலே குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நாம் சில விடயங்களை, அதாவது ஆன்மீக உளவியல் என்று கூட வச்சுக்கொள்ளலாம். அப்படி வச்சு நம்ம என்ன செய்யலாம், இதை ஒரு பாடமாக படிப்பினையாக எனக்கும் உங்களுக்கும் இன்ஷால்லாஹ் நான் சொல்லிக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, மனக்குழப்பம் பிரச்சனை என்பது எல்லாருக்கும் வாரது. ஒன்று, இது வாரத்துக்கு காரணம் உலகத்தின் மீதான அளவு கடந்த ஆசை. உலகத்தின் மீது நமக்கு ஏற்படுற அளவு கடந்த ஆசை மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும். இப்ப மன அழுத்தம், விரக்தி என்ற மன, அதாவது ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் என்ற இந்த உளவியல் சார்ந்த நோய்களுக்கு அப்பால் இந்த மனக்குழப்பம் என்பது எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற விஷயம்தான். இப்ப ஒரு கட்டத்துல மன அழுத்தம் ஏற்பட்டு விரக்தி ஏற்பட்டு உளவியலாளர்களை சந்தித்து கவுன்சிலிங், உளவளத்துணை ஆலோசனை பெறுவது என்பதற்கு அப்பால் அதற்கு முன்னால் சில விடயங்கள் இருக்கும், அது முத்தி போனால் நோயாக மாறிடும். அப்ப எல்லாரும் இந்த மனக்குழப்பம் என்பதில் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். அது கொஞ்சம் கூட என்ற வித்தியாசம் இருக்கும், ஆனால் அது முத்த முத்த அது நோயாக மாறிடும். அப்ப எனவே அதற்கு முன்னால் குர்ஆன் ஹதீஸ் எங்களுக்கு சொல்லுது எப்படியான பிரச்சனைகள் வாழ்க்கையில இருக்கும், ஆனா அதற்கு கொடுக்க வேண்டிய பெருமானத்தை நாம் கொடுக்க வேண்டுமே தவிர அந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை பூதாகரமாக மாத்தி நம்மளை நாமளே டென்ஷன் ஆக்கி கொண்டு சைத்தான் அதுக்கு உதவி செய்து கொண்டே இருப்பான். கடைசியில வெறுப்பும் அதே போன்று மன உளைச்சல், மன விரக்தி, மன அழுத்தம் போன்ற விடயங்கள் அங்கே குடிகொண்டு விடும். இது சைத்தானுடைய ஆதிக்கம் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே மனக்குழப்பம் என்பது துனியாவின் மீது கொஞ்சம் முதன் முதலாக கொஞ்சம் ஈர்ப்பு வர ஆரம்பிக்கும், துனியாவின் மீது பற்று வர ஆரம்பிக்கும், துனியாவின் மீது அளவு கடந்த மோகம் வர ஆரம்பிக்கும். இந்த நேரத்தில் மனக்குழப்பம் வரும், கவலை வரும். அப்ப இது ஒரு முதலாவதான ஒரு அம்சம். ரெண்டாவதாக எதிர்காலத்தை நினைச்சு நினைச்சு மனக்குழப்பம் வரும். எதிர்காலம் இன்றைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம், எதிர்காலத்துல நமக்கு ஒரு நடக்க இருக்கிற ஒரு விஷயத்த நினைச்சு நினைச்சு நமக்கு எப்பயுமே டென்ஷன் ஆயிருக்கும். இன்றைக்கு நான் ஓகே, இன்னொரு 20 வருஷத்துக்கு போறோம், அல்லது 10 வருஷத்துக்கு போறோம், அல்லது 2 வருஷத்துக்கு போறோம் என்று எதிர்காலம் நாளை முதல்
இருபது முப்பது நாம கற்பனை பண்ணுவோம், நம்மட மூத்த இப்ப நமக்கு தெரியாது. ஆனா நம்மட கற்பனை அடைய இந்த புள்ள பெருசாயிட்டால் இவைகளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படியே டென்ஷன்ல போகும். அப்ப இதெல்லாம் எதிர்காலத்தை நினைச்சு வாரதுனாலையும் மனக்குழப்பங்கள் வரும். சில விடயங்களை மட்டும் அடையாளப்படுத்த நிறைய பட்டியல் போடலாம். அடுத்தது நம்மளோட நெருங்கி இருக்கிறவர்களுடைய தகாத நடத்தைகள் அல்லது உறவு பிரிவு, பிரிவினால் வருத்தங்கள் குழப்பம் ஏற்படும். பெரும்பாலும் நண்பர்கள் சிநேகிதர்கள் உறவுகளுக்கு மத்தியில் கூட அப்படி விரிசல் ஏற்படுகின்ற பொழுது மனக்குழப்பம் ஏற்படும். அப்ப நம்பி இருந்தா நம்பி இருந்த அவரை ஆனா அப்படி செய்வான்னு நினைக்க கூட இல்லை. ஆனால் அதை எப்படி புரிந்து கொண்டால் அந்த மனக்குழப்பம் வராம இருக்குமோ அப்படி புரிந்து கொண்டால் மனக்குழப்பம் வராது. ஆனால் பொதுவான தன்மையில் பார்க்கின்ற பொழுது ஒருவர் பிரிந்து செல்கின்ற பொழுது மனக்குழப்பம் வரும். அதே போன்று மனைவி பிள்ளைகள் அவர்களுடைய சில குணங்கள் நடத்தைகளாலையும் மனக்குழப்பம் ஏற்படும், டென்ஷன் ஏற்படும், கவலை ஏற்படும். அதே மாதிரி தொழில் நிமித்தம் தொழிலுக்குள்ள ரொம்ப இன்வால்வ் ஆகி ரொம்பவே தொழிலை நேசிச்சு அதுக்குள்ள வேகமா போகும் பொழுது நீங்க நல்ல நுணுக்கமா நிதானமா டைமுக்கு டைம் எல்லா வேலையும் செஞ்சு கொண்டே இருப்பீங்க. ஆனால் அப்படி இருந்தும் ஒருவர் இரண்டு பேர் உங்களை பத்தி ஏதாவது உங்களோட ஆபீஸ்ல பேசிட்டாங்க என்று சொன்னாலும் உங்களுக்கு அந்த மனக்குழப்பம் வரும். அதே நினைச்சே டென்ஷனா இருப்பீங்க. இப்படி எதிர் கடந்த காலத்துல நடந்த ஒரு விஷயத்த நினைச்சு குழப்பம் வரும். போன வருஷம் தெரியுமா நோம்பு பன்னெண்டுல எங்களை வாப்ப மூத்த போனாங்க, அம்மா மூத்த போனாங்க, அதை நினைச்சு கவலை, அது அப்படியே குழப்பத்தை உண்டாக்கும். இப்படியான நிறைய விஷயங்கள் நான் எப்படி அவனை வளர்த்தேன், பாப்பா மாருக்கு பிள்ளைய பத்தி எப்படி அவனை வளர்த்தனா, இன்னைக்கு பாரு ஒரு கோல் பண்றானா பேசுறானா, அவன் பெரிய ஆள், அவன் தொழில நல்ல சம்பாதிக்கிறான் அப்படின்னு சொல்லி பெற்றோர்களுக்கு மன உளைச்சல். சில பொழுது பிள்ளைகளுக்கு மன உளைச்சல், அம்மா என்னோட பாசம் இல்ல அக்காவோட தான் பாசம், அத்தா என்னோட பாசம் இல்ல அண்ணனோட தான் பாசம், இப்படியான அன்புக்கான போராட்டத்தில் மனக்குழப்பம் கவலை பிரச்சனை இதெல்லாம் வந்துட்டு இப்படியே சொல்லிக்கிட்டு போனால் எல்லாருமே பட்டியல் ஒண்ணு போடலாம். உங்களுக்கு கவலை வாரது எதனால அப்படின்னு போட்டா நீங்க யோசிச்சு பாருங்க, எனக்கு இதால 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 பிரச்சனை வருது என்று சொல்லி நம்ம சொல்லலாம். இதுல ஒரு உள்ளங்களை பொறுத்து வித்தியாசமாக மனக்குழப்பம் வரும். உதாரணமாக ஒருவருக்கு லேசா நீங்க இப்படி செஞ்சீங்கதானே என்று சொன்னாலே அந்த நாள் முழுக்க டென்ஷனா தான் இருப்பாரு. என்ன செஞ்சோம், ஏன் அப்படி சொன்னாரு, எதுக்கு சொன்னாரு, சொன்னா சொல்லிட்டு போன்னு போறது ஒரு பாட்டி வைக்கும். என்னத்த சொன்னாலும் அவருக்கு பெரிய மலை மாறி குற்றச்சாட்டா வைப்பாங்க, அவர் அதை கண்டுக்காம அப்படியே தட்டி விட்டு போயிடுவாரு. இது உண்டு. சிலவங்களுக்கு பார்த்து நண்பர் சிரிக்காட்டி அல்லது ஏதாவது ஒரு இடத்துல யாராவது இந்த நீங்க இந்த அது நான் குறை சொல்றேன் அப்படின்னா படுத்த மாதிரிதான், அந்த நாள் அவர் தூங்குற மாதிரிதான். அப்படி இருக்கா இல்லையா, இருக்கா இல்லையா சொல்லுங்க. நான் கற்பனையில பேசுறேன்னு நினைக்கிறீங்களா, இல்லையே அப்படி இருக்குதானே, எல்லாருக்கும் உள்ள விஷயம் தான். இதுதான் மனக்குழப்பம். இது வந்து கூடும் குறையும், எப்படி ஈமான் யஸீது வயன்குஸ், ஈமான் கூடும் குறையும் என்பது போல மனிதனுடைய இந்த மனக்குழப்பமும் இப்படிதான். ஆட்களுக்கு ஏற்ப இது மாறுபட்டு கொண்டே போகும். இது உளவியல் ரீதியாக இப்படி இன்னும் அணுகி கொண்டே போகலாம். இப்ப நம்ம வந்து நேரத்தை கருத்துல கொண்டு சில சுருக்கமாக சில வழிகாட்டுகளை சொல்றேன். இந்த மனக்குழப்பம் தீர்றதுக்கு நமக்கு என்ன வழி, எல்லாருக்கும் இருக்கும் இந்த மனக்குழப்பத்தை நம்ம தீர்த்து கொள்ளணும் என்று சொன்னால் நாம் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான 15 விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று, எப்பயுமே நம்முடைய இறை விசுவாசம் இறை நம்பிக்கை, அந்த இறை நம்பிக்கை சரியாக இருக்கணும். இறை நம்பிக்கையில் கலப்படம் இருந்தால் அது ஷிர்க்காகும், இறை நம்பிக்கையில் கலப்படம் இருந்தால் அது பிதாத்தாகும். அந்த வழிகேடுகளில் நாம் மூழ்கி விடாமல் அல்லாஹுவை மாத்திரம் விசுவாசிக்கக்கூடியவர்களாக இருப்பது என்பது உளநோய் உள்ளத்துல வர கவலைகளுக்கு ஒரு பெரிய மருந்து, பெரிய ஒரு மருந்து. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், மன் அமில ஸாலிஹம் மின் தக்கரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமின் ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா. மன் அமில ஸாலிஹம் மின் தக்கரின் அவ் உன்ஸா, மன் அமில ஸாலிஹம் யார் ஸாலிஹம் அமல் செய்கிறார்களோ, மின் தக்கரின் அவ் உன்ஸா ஆணாயிரும் பெண்ணாயிரும், அவர் சரியான முறையில ஈமான் கொண்டு அவர்
சாலிஹான அமல் செய்தால் فَلَنُحْيِيَنَّهُ حَيَاةً طَيِّبًا அவருக்கு மனமான வாழ்க்கையை கொடுக்கும். டென்ஷன் இல்லாத, பிரச்சனை இல்லாத, துக்கம் இல்லாத, துயரம் இல்லாத, கவலை இல்லாத, சஞ்சலம் இல்லாத, பிரச்சனைகள் இல்லாத இப்படியான வாழ்க்கை வாழ்க்கையை அல்லாஹு தஆலா கொடுப்பான். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கு. فَلَنُحْيِيَنَّهُ حَيَاةً طَيِّبًا அப்ப ஈமான் சரியாக இருந்து சாலிஹான அமல், சாலிஹான அமல்னா இஹ்லாஸும் இருக்கணும், இத்திபாவு ரசூலும் இருக்கணும். இஹ்லாஸ்னா என்ன? மன நம்பிக்கை, அதாவது தூய்மை, உள தூய்மை, மன நம்பிக்கை. என்னுடைய உள நம்பிக்கையில ஒரு தூய்மை இருப்பது இஹ்லாஸ். அந்த இஹ்லாஸோட சாலிஹான அமல், எண்ணம் சரியாக இருந்து சாலிஹான அமல்ல ஈடுபடுவது என்பது மன அழுத்தம், மனதில் ஏற்படுற குழப்பங்களுக்கு மிகப்பெரிய தீர்வு. நாங்க இப்படி ஈமான் சாலிஹான அமல்கள் செய்ய செய்ய எங்கட கவலைகள் அந்த வெயிட் குறையும், இருக்கும் தான், ஆனா அதுல பாரம் என்ன செய்யும்? குறைந்து கொண்டே போகும். அதனாலதான் ஞாபகத்தோட சொல்லிடுறேன், அமெரிக்காவுடைய ஒரு எழுத்தாளர் ஹென்றி லீ என்பவர் ஒரு புத்தகம் எழுதினார், அல் அவுதா இலல் ஈமான், ஈமானின் பக்கம் உள்ள ஒரு மீழ்ச்சி என்ற ஒரு புத்தகம் எழுதினார். அது கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வருஷங்களிலே 48-49 முறை மீள்பதிப்பு செய்யப்பட்டது. காரணம் என்னென்றால், அவர் ஈமான பத்தி எழுதுறாரு, அதுல சொல்றாரு என்னென்றால், மூமினாக இருக்கின்ற முஸ்லிம்கள், ஈமான் கொண்டிருக்கிறவர்களுக்கு உலகத்துல மனநோய் என்பது கிடையாது, தாக்காது. ஆனால் வேறு உலகத்துல யாரெல்லாம் ஈமான் இல்லாம இருக்கிறார்களோ, இறை நம்பிக்கை சரியில்லாமல் இருக்கிறார்களோ, அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உளவியல் சார்ந்த நோய் இருக்கும். ஆனால் மூமின்களை பொறுத்தவரையில், ஈமான் கொண்டவர்களை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு உளவியல் நோய் லேசில தாக்காது, பீடிக்காது, அதனால் ஆட்படுத்தப்பட மாட்டார்கள் என்பதை அவர் நிரூபிக்கிறார். எனவே அந்த புத்தகம் இப்படி நிறைய விஷயங்கள் வருது. அப்ப அதுல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்றால், ஈமான் உள்ள மக்களுக்கு மனநோய் என்பது கிடையாது. அப்ப முதல் அம்சம் என்ன? ஈமான் சரியா இருக்கணும். ஈமான்ட என்ன, எப்படி எப்படி ஈமான் கொள்ளணும் என்பதெல்லாம் அது அகீதாவில படிக்க வேண்டிய விஷயம். நான் உங்களுக்கு டொட்டு வச்சுட்டு போறேன், நீங்க என்ன செய்யுங்க, அதுக்குற தேடி பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப ஈமான் சாலிஹான அமல் எங்கிடத்துல இருக்கும் என்று சொன்னால், மனசுல ஏற்படுற சஞ்சலங்கள், பிரச்சனைகள், துன்பங்கள் வந்து அது அதனுடைய கனதி, பாரம், சுமை குறைந்து கொண்டே செல்லும். ஒன்று. இரண்டாவதாக, எந்த ஒரு டென்ஷன் பிரச்சனை வந்தாலும் தீர்வுக்கான வழியை நம்ம தேடணும் அல்லாஹ் இடத்துல, ஈமான் சாலிஹான அமல்ல. அந்த பாரத்தை குறைக்கிறதுக்கு முதலாவது நீங்க காயம் ஏற்பட்டா அதுல ஒட்டிருக்கிற அழுக்குகளை நீக்கிட்டு தான் மருத்துவம் செய்யணும், அப்படிதானே? காயம் ஏற்பட்டா மண்ணு தூசி எல்லாம் ஒட்டிருக்கும், அதை பஞ்சு வச்சு தொடச்சு எடுப்பாங்க. அது போன்று ஏற்படுகின்ற நோய், ஏற்படுகின்ற மனம் சார்ந்த, உளம் சார்ந்த நோய்கள், டென்ஷன், பிரச்சனை, துன்பம், துயரம், துக்கம், இவைகள் ஏற்படுகின்ற பொழுது நாங்க ஈமான் சாலியான அமல செய்யற மாதிரி இந்த வடுக்கள் ஏற்பட்டிருக்கின்ற காயத்தில் வருகின்ற வடுக்களை துப்புரவு செய்ய வேண்டும். அதை எப்படி நினைச்சு துப்புரவு செய்யணும் என்றால், இதனால் அல்லாஹு தஆலா என்னுடைய பாவங்களை மன்னிக்கிறான். ஏற்படுற கவலை, துன்பம், பிரச்சனை, டென்ஷன், இதெல்லாம் எப்படி கால நடந்து போகும்போது கால ஒரு முள்ளு குத்தினா கூட அதன் மூலமாக அல்லாஹு தஆலா பாவங்களை மன்னிக்கிறான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே எனக்கு இப்ப ஏற்பட்டிருக்கிற கவலையினால அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறான் என்றால், இந்த ஏற்பட்ட கவலையை சைத்தான் இன்னும் பூதாகரமாக ஆக்கி உங்களுக்கு இன்னும் அதை பெரிதுபடுத்தி காட்டி தன்னளவிலே தன்னை வெறுக்கின்ற நிலைக்கு அந்த எண்ணம் கொண்டு போக விடாது. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? அது ஒரு திரையாக இருக்கும். அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிக்கத்தான் என்னை இப்படி ஒரு சோதனைக்கு உட்படுத்தியிருக்கிறான் என்று நினைத்தால் சைத்தானுடைய ஆசை என்ன தெரியுமா? மனுஷன கவலைக்கு ஆளாக்கும். மூமின்களுக்கு மத்தியில கவலைப்பட வைக்கிறது அவன்ட ஒரு வேலை. சைத்தாண்ட வேலை என்ன? மூமின்களை கவலைப்பட வைக்கணும். ஏனென்றால் அல்லாஹ் போதனை என்ன? வலா தஹினு வலா தஹ்சனு வ அன்துமுல் அஅலவூன் இன் குந்தும் முஃமினீன் வலா தஹினு வலா தஹ்சனு. நீங்க கோழையாகி விட வேண்டாம், மனசளவுல பலவீனப்பட்டு விட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். அல்லாஹ் வீணான கவலையை தடுத்திருக்கிறான். வீணாக கவலைப்படுவது ஹராம். துனியாவை நினைச்சு கவலைப்படுறது, மறுமையை நினைச்சு கவலைப்படுறது அது இபாதா. எப்படின்னு புரிஞ்சுக்கணும். மறுமையை நினைச்சு கவலைப்படுறது இபாதா, உலகத்தை நினைச்சு கவலைப்படுறது ஹராம். அல்லாஹ் தடை போட்டுட்டானா ஹராம். வலா தஹினு, நீங்க வீணாக உங்களை பலவீனப்படுத்திக் கொள்ள வேண்டாம், கோழையாக ஆகிவிட வேண்டாம். வலா தஹ்சனு, நீங்க கவலைப்பட வேண்டாம். அல்லாஹ்வுடைய ஓர்டர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா.
ரெண்டு பேரும் கோயில் இருக்கிறாங்க, காஃபிர்கள் பார்த்துருவாங்க பயப்படுற நேரம், அபூபக்கர் ரலியல்லாஹு கொஞ்சம் பயந்த பயப்படுற நேரம், இவங்க புத்திமதி சொல்றாங்க இந்த நேரத்திலும் லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் எங்களோடு இருக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த என்ன சொன்னாங்க, கால கல்லா இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், என்னோடு என்னுடைய ரப்பு இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவானே. முழு சமூகம் விட்டுட்டு போனாலும் பரவாயில்ல, ஏண்ட ரப்பு என்னோடு இருக்கிறான், இன்ன மஅய ரப்பி இன்னல்லாஹ மஅனா. அந்த எண்ணம் வந்து மூமின்கள் இருக்கும், ஆனா காஃபிர் உடமாட்டான், அதாவது ஷைத்தான் உடமாட்டான். அதே மாதிரி ஷைத்தான் அல்லாஹ்வுடைய நியமத்துக்களை புறக்கணிக்க சொல்லுவான், நீ கவலைப்படுன்னு சொல்லுவான். எனவே ஷைத்தான நாங்க புறக்கணிக்க வேண்டும். ரெண்டாவது, நாம் எந்த ஒரு பிரச்சனை கவலை ஏற்பட்டாலும் அல்லாஹ் எனக்கு நன்மை தாரதுக்கு இதுல ஏற்படுத்தி இருக்கிறான் என்று சொல்லிட்டு, எப்படி நோய் வந்தா நன்மை கிடைக்குமோ அதே நேரம் நோயோட இருக்க நாங்க மருத்துவம் செய்யறதுக்கும் ஹதீஸ் சொல்லிக்கிட்டானே, அது மாதிரி இதை நீக்கிறதுக்கும் நம்ம வழி செய்யணும். இப்ப நோய் வந்துருச்சு அதனால நன்மை கிடைக்குது எனவே நான் மருத்துவம் செய்ய மாட்டேன்னு இருக்கக்கூடாது. ஏன்னா அடுத்த ஹதீஸ் சொல்லுது, ஒவ்வொருக்கும் நீங்க மருத்துவம் செய்யுங்கன்னு ஹதீஸ் சொல்லுது, உங்களை நீங்க அழிவின் பக்கம் போட்டுக்கொள்ளாதீங்கன்னு சொல்லுது. எனவே ரெண்டையும் சேர்த்து தான் பார்க்கணும். கவலை வந்தா நன்மை கிடைக்கும் அப்படி அந்த பார்வையும் இருக்கணும். கவலையை போக்குறதுக்கு அடுத்தடுத்த வழிமுறைகளை நாம் கவனத்துல கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, இந்த துனியாவுடைய யதார்த்தத்தை புரிஞ்சு கொள்ளணும். எல்லாமே விரிவான பகுதிகள், சுருக்கமா சொல்லிப்போம். மஅரிஃபத் ஹகீகத்தி துனியா, இந்த உலக வாழ்க்கையினுடைய யதார்த்தம் என்ன தெரியுமா? அடுத்த நொடி உங்களுக்கு சொந்தமா? இல்ல. வாழ்ந்தது எவ்வளவு வருஷம்னு சொல்லலாம், வாழ போறது எவ்வளவுன்னு யாரும் சொல்லல. அடுத்த நொடி என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. எப்படித்தான் நீங்க பாசமா இருந்தாலும், பிள்ளையோ மனைவியோ மக்களோ நண்பனோ உங்களோட யாரா இருந்தாலும், அவர்கள் முழுமையாக உங்களுக்கு சொந்தமானவர்கள் இல்லை. அடுத்த நிமிடம் அவர்களுக்கு என்ன நடக்கும் என்றும் தெரியாது. அல்லாஹ்வுடைய கையில இருக்கிறது இந்த உலக வாழ்க்கை என்பது, நாம் இந்த நொடியில் நமக்கு வாழ்ந்து கொண்டிருக்கோம், இந்த நொடியில் நாம் இருக்கிறோம், அடுத்த நொடி நமக்கு சொந்தம் இல்லை. அப்ப எனவேதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்றால், இந்த உலக வாழ்க்கை என்பது மறுமைக்கான தயாரிப்பை தவிர, இந்த உலகத்தில் நாம் நிரந்தரமாக வாழ வந்தவர்கள் இல்லை, இந்த உலகத்தில் இருந்து மறுமைக்காக வாழ வந்தவர்கள். சஹாபாக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள், மறுமைக்காக வாழ்ந்தார்கள். நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறோம், உலகத்துக்காகவே வாழ்கிறோம். அதுதான் வித்தியாசம். சஹாபாக்களுக்கு என்ன வித்தியாசம் என்ன? அதாவது அவர்கள் நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு போர்க்கள சூழலிலும் கூட அவருடைய வாழ்க்கையை பாருங்க, சுபஹானல்லாஹ், அடுத்தவர்களை கொடுத்து நிம்மதியா சந்தோஷமா அந்த உள்ளத்துல பிரச்சனை இல்லாமல் வாழ்ந்தார்கள் என்ன, இந்த துனியாவை அவர்கள் சரியாக புரிந்து கொண்டார்கள். இது மூன்றாவது விஷயம். நான்காவது, எந்த பிரச்சனை துன்பம் வந்தாலும் எந்த குழப்பம் வந்தாலும் முதலாவது நீங்க பார்க்கணும், யாரை பார்க்கணும், ரசூல்மார்களை பாருங்க. அல்லாஹ்க்கு விருப்பமான ரசூல்மார்களை பாருங்க, அல்லாஹ்க்கு விருப்பமான நபிமார்களை பாருங்க, சஹாபாக்களை பாருங்க. யாராவது கஷ்டப்படாம இந்த உலகத்தோடு போகிறாங்களா? இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்துக்கிட்டால், நம்ம ஒரு புள்ள வஃபாத்தான அழுகிறோம், டென்ஷன், மனக்குழப்பம், அது எப்படியான அந்த ஃபீலிங் உணர்வுங்கிறது ஒரு புள்ள வஃபாத்தானா தான் தெரியும். அப்படியெல்லாம் கஷ்டப்படுறோம். ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும் பொழுது ஏழு பிள்ளைகள், அவனுடைய ஏழு பிள்ளைகள்ல ஆறு பிள்ளைகள் வஃபாத்தாயிதான். ஃபாத்திமா ரலியல்லாஹு மட்டும்தான் ரசூலுல்லாஹ் மரணத்துக்கு பின்னால கொஞ்சம் வாழ்ந்தாங்க, அடுத்த பிள்ளைகள் எல்லாம் மரணிச்சாங்க உசுரோட. இப்ராஹிம் மரணிக்கிற ரசூலுல்லாஹ் கண்ணீர் வடிக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பிள்ளையின இழப்பு அதே போன்று அவர்கள் மூணு வருடம் சிறைச்சாலே சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். மூணு வருஷம் துவா கேட்காம இருந்தாங்களா? இல்ல, கேட்டார்கள். எப்ப துவாட அங்கீகாரம் எப்ப அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்பது அல்லாஹ்வுடைய ஹிக்மத்தில் உள்ளது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த அந்த கஷ்டத்துக்கு மத்தியில் அல்லாஹ்விட்ட கேட்காம இருந்திருப்பாங்களா துவா? ஆனா அந்த ரசூலுக்கு அல்லாஹு தஆலா துவாவை தாமதமாக்கியதில் கயிறு இருக்கிறது என்றால், நம்முடைய துவா என்ன தெரியுமா, இன்றைக்கு துவா கேட்டோம் நாளைக்கு நடக்கணும், இல்லன்னா பாரு அல்லாஹ் நான் எவ்வளவு கேட்டாலும் தாரையில் இது கூட கேட்கல அப்படின்னு நினைச்சிடும். அப்ப ரசூலுல்லாவுக்கே ஆன்சர் மூணு வருஷம் போயிருக்குது என்றால் கிடைக்கிறதுக்கு, நம்முடைய நிலை எப்படி இருக்கணும்? நாங்க எப்படின்னா, யாழ்லாய தந்திரி யாழ்லாய தந்திரி யாழ்லாய தந்திரி, திரும்ப அசருக்கு மகரிபுக்கு இசாக்கு சுபுக்கு அடுத்த நாள் பள்ளிக்கு பார்க்க போறையில கேட்டா என்ன, இது நமக்கு செட் ஆகாது, அதெல்லாம் வந்து நமக்கெல்லாம் ஒண்ணு தார இல்ல, அதெல்லாம் அந்த முன்னுக்கு தொப்பி கொண்டு முன் சம்பளிக்கிறார்கள் தான் கொடுக்குற, அப்படி அல்ல. எல்லாருக்கும் அல்லாஹ் கொடுப்பான், ஆனா தாரதுக்கு அல்லாஹ் ஒரு ஹிக்மத் வச்சிருக்கிறான். அந்த ரசூலோட வழிமுறையை நாம பார்க்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புக்குள்ள போடப்பட்டாங்க, தண்ட மனைவி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள இல்ல, நூஹ் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம், தண்ட மகன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள இல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள இல்ல, தலைய தடாவி தடாவி வளர்த்த அபூ தாலிப் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள இல்ல, சுபஹானல்லாஹ். அப்ப இப்படியெல்லாம் அவங்களுக்கு எவ்வளவு கவலை ஆயிருக்கும், எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு டென்ஷன், எவ்வளவு துக்கம் ஆயிருந்திருக்கும், ஆனால் அவர்கள் அதை சுமையாக எடுக்கவில்லை என்று அவர்கள் புரிந்தார்கள்.
அப்ப எனவே ஆரம்பத்துல இருந்து ரசூல்மார்கள் எடுத்துக்கொண்ட எல்லாருக்குமே அல்லாஹ் சோதனையை கொடுத்திருக்கிறான். அப்ப எனவே அல்லாஹ் சோதனை தாரது என்பது ஒரு கூலியை மையப்படுத்தான் தாரான். அப்ப எனவே அந்த அடிப்படையில நாம் எங்களுக்கு சோதனைகள், பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள் ஏற்படுகின்ற பொழுது இந்த துன்பங்களும் பிரச்சனைகளும் ரசூல்மார்களுக்கு வந்ததா இல்லையான்னு ஒரு முறை பாருங்க. ஒரு முறை பார்த்தால் எல்லா ரசூல்மார்களும் சோதிக்கப்படாமல் இல்லை. அல்லாஹ் குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், எல்லாரும் சோதிக்கப்பட்டார்கள், எல்லோருக்கும் பிரச்சனை வந்தது, உளவியல் ரீதியாக, உடலியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, சமூகம் சார்ந்த பிரச்சனை என்று பல பிரச்சனைகள். அப்ப எனவே எங்களுக்கு என்ன ஒரு குழப்பம் வந்தாலும் இந்த குழப்பம் நிரந்தரமானது இல்ல. ஏனென்றால் எல்லாரும் குழப்பத்தை தாண்டி வந்தவங்க, அதனால இதுக்கு கொடுக்க வேண்டிய வெயிட், பெருமானத்தை கொடுத்துட்டு போக வேண்டியதான், இன்றைக்கு இருக்கும் நாளைக்கு இல்லாம போயிடும் என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அஞ்சாவதாக, எப்பயுமே ஒரு மனிதன் அவனுடைய எண்ணம், அவனுடைய உத்வேகம், அவனுடைய வேர்க்கு எல்லாமே மறுமையாகத்தான் இருக்கணும். பூமி மறுமை, மறுமை, மறுமை. அப்ப உலகத்தை முற்றுமுழுதாக துறந்து துறவியாகிறது அல்ல கருத்து, உலகத்திலையும் ஒழுங்காக வாழ்றது மறுமைதான். உதாரணமாக நீங்க திருமணம் முடித்து தாம்பத்திய உறவில் ஈடுபடுகிறீர்கள் என்றால் இது உலகம் சார்ந்த விஷயம் அல்ல, இது சதக்கா, ஹலாலா இருந்தா ஒஃபி பூதுயாகதிக்கும் சதக்கா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்கள் மனைவியோடு சேருவது சதக்கான்னு சொன்னாங்க. அப்ப இது நன்மை, இது மறுமைதான். ஆனால் ஹராத்துல இருந்து தவிர்ந்து உலகத்தை துறந்து போறது என்றால் ஹராத்துல இருந்து உங்களை தவிர்த்து உலகத்தை சரியாக பார்த்து ஹலாலை அதை அணுக வேண்டிய முறைப்படி அணுகி மறுமைக்கான முக்கியத்துவத்தை கொடுப்பது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துல வாழ்ந்தாங்க, சஹாபாக்கள் உலகத்துல வாழ்ந்தாங்க, நிறைய திருமணங்கள் செய்தார்கள், நல்ல முறையில் வாழ்ந்தாங்க, வியாபாரம் செஞ்சாங்க, பொருளாதார ரீதியா முன்னேற்றம் கண்டாங்க. பொருளாதார ரீதியா முன்னேற்றம் கண்ட அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரழியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு, பெரிய சஹாபாக்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்களை அந்த பொருளாதாரம் மறுமையை விட்டும் தடுக்கவில்லை, அதையே மறுமைக்கான ஏணிப்படியாக மாறியது. எல்லாத்தையும் கொடுத்தாங்க அல்லாஹ் பாதையில, அல்லாஹ் பாதையில செலவழிச்சாங்க, கொடுத்ததெல்லாம் அல்லாஹ்க்கு வேண்டி கொடுத்தாங்க. அப்ப எனவே எங்களுடைய எண்ணம் எப்பயுமே மறுமையாக இருந்தால் இந்த உலகத்தில் ஏற்படுற பிரச்சனைகள் பிரச்சனைகளாக தெரியாது. ஏன்னா உலகமே சிஜினல் மூமின், மூமினுக்கு சிறைச்சாலை. அப்ப அந்த சிறைச்சாலைக்குள்ளே நான் இவ்வளவு சுதந்திரமா வாழ்றேனே என்று சொல்லி நினைச்சிட்டு வாழ்கின்ற பொழுது அவனுடைய பிரச்சனைகளுடைய கனதி பாரம் குறையக்கூடியதாக இருக்கும். அதே போன்றுதான் ஆறாவதாக ரிக்ருல் மவுத். எப்பயுமே வந்து நாங்க உச்சகட்ட இன்பத்தை நோக்கி போற நேரம் திடீர்னு ஒரு நிமிஷம் நெல்லுங்க, நின்று உங்களுடைய ஆன்மாவையும் உங்களுடைய இதயத்தையும் மவுத்தின் பால் திசை திருப்புங்கள். அப்படியே என்ன செய்யும், உங்களுடைய உலக வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிய வைக்கிறது காரணமாக இந்த மவுத் அமை. இப்ப மவுத்துங்கிறது நாம என்ன செய்யணும், மவுத்த பயங்காட்டி வச்சிருக்கிறோம். மவுத் என்பது அல்லாஹ்வும் ஒரு அடியானும் சந்திப்பதற்கான ஒரு பிரிவோடு, ஏண்ட ரப்ப நான் சந்திக்கிறதுக்கு போறேன், நான் என்னுடைய சொர்க்கத்தை அடைய போறேன். அப்ப நான் இந்த உலகத்தில இருந்து சொர்க்கத்துக்கான ஒரு பிரிவோடுதான் மரணம். அப்ப நம்ம என்ன செய்யணும், மரணிச்சிட்டால் நம்ம வந்து கபருக்குள்ள போய் தனிமையில் இருப்போமே, நரகவாசிகள் கபருக்குள்ள இருக்கிறத காட்டி காட்டியே கபரையும் மரணத்தையும் பயங்காட்டிட்டோம். அல்லாஹு தஆலா மூமின்களுடைய ரூஹை எப்படி கைப்பற்றுவான்னு குர்ஆன்ல சொல்றான். நேரம் போதாது, இப்ப அல்லாஹா வர்ணிக்கிறான், மலக்குமார்கள் வருவாங்க சொர்க்கத்துக்கு நீங்க போக போறீங்கன்னு நன்மாராயன் கூறுவாங்க, அவர் சந்தோஷமா இருப்பாரு, மலக்குமார்களை பார்ப்பாரு, அப்படியே மரணிச்ச உடனே அவர ரூஹ அல்லாஹ் மலக்குமார்கள் எடுத்துட்டு போவாங்க, வானத்துல வாசம் வீசும், சுபஹானல்லாஹ், சொர்க்கத்துக்கு கொண்டு போய் அந்த கபருக்குள்ள வச்சால் புது அதாவது முதலாவது கல்யாண இரவு எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு இரவாக அவருடைய இரவு மாறும். அப்படியான ஒரு வாழ்க்கை, ஒரு மரணத்தில் இன்பம் இருப்பதைத்தான் மூமின்களுடைய வாழ்க்கை காட்டுதே தவிர எல்லாருமே இன்னைக்கு எல்லாம் நெகட்டிவ் மகிழ்ச்சியானது. ஆனா என்ன பிரச்சனைடா, மனிதன் என்ற அடிப்படையில நாலு பேருக்கு கவலை ஏற்படும் நம்மட பிரிவு, ஆனா நம்ம போறோம் சொர்க்கத்தை நோக்கி. அப்ப என்ன, மலக்குமார்களை கண்டு சொர்க்கத்தை நோக்கி போற ஒரு பரிசாவுடைய வாழ்க்கை என்பது கபர் ரௌஹத்தும் இன்றியாது ஜன்னா. அப்ப சொர்க்க வாழ்க்கை அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை, அடி உலகத்துல இவ்வளவு கஷ்டத்தையும் இவ்வளவு கஷ்டத்துக்குள்ள பிரச்சனைக்குள்ள வாழ்ந்துட்டு ஒருத்தர் சொர்க்கத்துக்கு போறதுக்கு பயங்கட்டணுமா, புரியுதா உங்களுக்கு? எனவே நம்ம என்ன செய்யணும்னா மௌத்தை நினைக்கணும், அதனுடைய யதார்த்தத்தோடு மௌத்தை நினைத்தால் உலகத்தில் இருக்கிற கவலைகள், பிரச்சனை, துன்பம், துயரம் எல்லாம் நீங்கும். நெருக்கமான ஒரு வஃபாத் ஆயிட்டாரு, அவர் நல்ல களிமாவோட வஃபாத் ஆறாரு, நம்ம தேம்பி தேம்பி அழுவோம், இது பிரச்சனை இல்ல. ரசூலுல்லாஹ் அழுதாங்க, மனசு கவலை வரும், ஆனால் யதார்த்தம் என்ன தெரியுமா, அவர் சொர்க்கத்துல இருக்கிறார் நிம்மதியா,
இங்க நாம டென்ஷன் ஆகி அழுது குழம்பிட்டு தள்ளிட்டு இருக்கிறோம். அதான் நம்ம எதார்த்தமா புரிஞ்சு கொள்ளணும். அப்படித்தான் உலகத்துல நாம என்ன செய்யறோம், நடந்து கொண்டு இருக்கிறோம். எனவே நிம்மதியான வாழ்க்கை அவர் எங்க போறாருன்னு நினைங்க, அந்த மௌத்தும் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை வழங்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏழாவதாக, நம்ம இதை அடிக்கடி நிறைய விஷயங்கள்ல சொன்னாலும் இதுல இருந்து ஒரு மூமின் எப்பொழுதுமே விலகி இருக்க மாட்டான். அது ஏழாவது என்னன்னா, அதிகமா துவா செஞ்சு கொண்டே இருக்கணும். யா அல்லாஹ், எனக்கு ஏற்பட்டிருக்கின்ற கவலைகளை, துன்பங்களை, பிரச்சனைகளை நீ நீக்கிவிடியா அல்லாஹ் என்ற பிரார்த்தனை எங்களுக்கு மத்தியில இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலை ஏற்பட்ட ஒருவர் ஓதுகின்ற துவா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார். நிறைய துவாக்கள் இருக்குது, நீங்க அதை எடுத்து பார்க்கலாம். கவலை ஏற்பட்டால் ஓதுகின்ற துவா, துன்பம் ஏற்பட்டால் ஓதுகின்ற துவா, குறிப்பாக அந்த மீனுடைய வயிற்றுக்குள்ள இருந்து இனிமேல் எனக்கு விடிவே கிடையாது என்ற ஒரு இறுதி நிலையை அடைந்த ஒரு மனிதர் தான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். மீனுக்குள்ள இருக்கிறார், நடுக்கடலுக்குள்ள, மீனுக்குள்ள, மீந்த வயிற்றுக்குள்ள. கடல் ஒரு இருள், அந்த மீன் என்பது ஒரு இருள், அதனுடைய வயிறு என்பது ஒரு இருள், அதுக்குள்ள இருந்துகிட்டு அவரு லா இலாஹா இல்லா அந்த சுபஹானக இன்னீ குந்து மினல் ழாலிமீன் ஃபனாதா ஃபில் ழுலுமாத் அல்லா இலாஹா இல்லா அந்த சுபஹானக இன்னீ குந்து மினல் ழாலிமீன். அவர் இருள்களுக்குள்ள இருந்து அல்லாஹ்வை அழைத்து கொண்டே இருக்கிறார் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். எப்படி லா இலாஹா இல்லா அந்த சுபஹானக, லா இலாஹா இல்லா அந்த தௌஹீத், சுபஹானக, தஸ்பீஹ், இன்னி குந்து மினல் ழாலிமீன், இஸ்திக்ஃபார், மூணும் கலந்த துவா. தௌஹீதும் இருக்குது, தஸ்பீஹும் இருக்குது, இஸ்திக்ஃபாரும் இருக்குது. எனவே அதை ஓதிட்டு இருந்தார். யா அல்லாஹ், வணங்கி வழிபடுவதற்கு உன்னை தவிர யாருமே இல்லையா அல்லாஹ், நீ தூய்மையானவன் யா அல்லாஹ், நான் அநியாயம் செய்தவர்களிலிருந்தும் உள்ளவன் யா அல்லாஹ்னு சொல்றாரு. அல்லாஹு தஆலா ஃபஸ்தஜபுனா லஹு, அவருடைய துஆவை ஏற்றுக்கொண்டோம், அவருடைய கவலையை நீக்கினோம், அவரை பாதுகாத்தோம், கவலையில் இருந்து விடுவித்தோம் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அதே மாதிரி தான் அல்லாஹ் சொல்றான், ஃபலவுலா அன்னஹு கான மினல் முஸபிஹீன் லலபித ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஅஸூன். அவர் தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கவில்லை என்றால் அவர் மீனுடைய வயிற்றுக்குள்ள கியாமத்து நாள் வரை இருப்பார். அப்ப தஸ்பீஹும் துவாவும் அவர் என்ன செய்து வெளியே கொண்டு வந்தது. நாங்க இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம நினைப்போமா, இது மீண்ட வயிற்றுக்குள்ள மீன் முழுங்கி இந்த டைம்ல திக்ரு தஸ்பீஹ் எல்லாம் ஓதி சரி வருமா? அது எனவே அந்த இயற்கைக்கு முரணான பாதுகாப்பை துவா தரும். இயற்கை சபபுங்கிறது யதார்த்தமான ஒன்றுதான், காரணி காரணம் என்பது யதார்த்தமான ஒன்றுதான். ஆனால் அல்லாஹ்வுடைய உதவி என்பது எப்படி வரும் என்பது தெரியாது. எனவே நாம் அதிகமாக துவாவோடு இருக்க வேண்டும். எட்டாவதாக, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய ஹதீஸ்ல சொல்லி தந்த விஷயம் என்னன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் அதிகமா சொல்லணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லணும். ஸலவாத்ல அந்த தஷஹுதுல கடைசில வருது, அல்லாஹும் ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத், அல்லாஹும் பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். எல்லாரும் பாடம் அதிகமாக ஸலவாத் சொல்வதன் மூலமாக எங்களுடைய கவலைகள், துன்பங்கள், பிரச்சனைகள் நீங்கும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே இது வந்து எட்டாவது விடயமாக நாம் கடைபிடிக்க வேண்டும். ஒன்பதாவது, அல்லாவின் பக்கம் நம்முடைய காரியங்களை ஒப்படைக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். எப்பொழுதுமே என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன துயரம் வந்தாலும், துன்பம் வந்தாலும் நம்முடைய காரியங்கள் அல்லாவின் பக்கம் ஒப்படைச்சிடும். நம்ம முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய எண்ணம், அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். இதை நம்ம முன்னாடியும் தவக்குள் சம்பந்தமாக பேசியிருந்தோம். இது ஒன்பதாவது விடயம். பத்தாவதாக, இது உலகம் சார்ந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்றால், நம்ம எப்பொழுதுமே நடந்ததை பத்தி ஒரு காலமும் யோசிக்க கூடாது. இரண்டாவதாக, எதிர்காலத்தை பத்தி நம்ம யோசிக்கவே கூடாது. எதிர்காலத்தை பத்தி திட்டமிடுவது என்பது வேறு, மன உறுதியோடு எதிர்காலத்தை நினைத்து வருத்தப்படுவது என்பது வேறு. எதிர்காலத்துல நான் இப்படி இருப்பேன், என்ன இருந்தாலும் இன்ஷால்லா செல்ஃப் கான்பிடன்ஸ் சொல்லுவாங்க, அதாவது தன்னம்பிக்கை இருக்க வேண்டும். ஆனால் நாம் எப்பொழுதும் இந்த பயத்தோடு என்ன நடக்கும், என்ன நடக்கும் என்று தன்னை பலவீனப்படுத்தி கொண்டு, தன் மேலே தனக்கு நம்பிக்கை இல்லாமல் அப்படி ஒரு மனிதன் இருக்கக்கூடாது. ஆனால் எதிர்கால திட்டமிடல் இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல திட்டமிடல் இருந்தது. ஆனால் நாம அந்த திட்டமிடலை எப்படி ஆக்கிக் கொள்ளணும் என்றால், பயத்தோடு நம்ம டென்ஷன் ஆகி அதே ஒரு கவலையாக ஆக்கிவிடக்கூடாது. அதே நேரம் நடந்து முடிஞ்ச விஷயங்களுக்கு தானே அதை திரும்பி திரும்பி, உதாரணமாக நீங்க ஒரு இடத்துல, அதாவது சொல்லிட்டு போகும்போது ஞாபகம் வந்து சொல்லணும், வில்லியம் ஜேம்ஸ் ஒரு மிகப்பெரிய உளவியலாளர் இருக்கிறார். அது மாதிரி இது போன்ற நிறைய உளவியலாளர்கள் உங்களுடைய கருத்து என்றால்,
இருந்த இடத்திலிருந்து ஒரு மனிதன் தன்னுடைய சொர்க்கத்தை பார்க்கலாம் நரகத்தை பார்க்கலாம். இது அவருடைய கருத்து. நம்ம சொர்க்கத்தை பார்க்கறதா புரிஞ்சுக்கிட்டீங்க, அதாவது இன்பமான வாழ்க்கையில் இருக்கலாம், இருந்த இடத்துல நரகத்தையும் பார்க்கலாம். ஒருவர் இருந்துகிட்டு அவருக்கு இப்ப உதாரணமாக நடந்த சந்தோஷமான நிகழ்ச்சியை நினைச்சுக்கிட்டே இருக்கிறாருன்னா 15 நிமிஷம் நல்ல சந்தோஷமா கழியும். அதே இது ஏதாவது ஒரு துக்காரமான செய்தியை எடுத்து நினைச்சுக்கிட்டு இருந்தார்னா நினைப்புல வாரதெல்லாம் துக்காரமானதைக்கு 15 நிமிஷம் கவலையா இருக்கும். அதனாலதான் ரெண்டு பேரும் சிறைச்சாலைக்குள்ள போட்டாங்க. அப்ப சிறைச்சாலைக்குள்ள போட்ட நேரம் ஒருவர் என்ன செஞ்சாருன்னா ஜன்னலை திறந்து மேல வானத்தை நோக்கி என்ன செஞ்சார், நட்சத்திரங்களை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறார் 10 நிமிஷம். அதே இது அவரோட போன இன்னொருவர் வந்து கீழே களிமண் சூரிய பார்த்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறார். ரெண்டு பேரும் ஒரே இடம்தான், ஆனால் அவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் ரைட், நம்ம இருக்கிற இடத்துல சந்தோஷமா இருக்கோம் என்ற எண்ணம் என்பது முக்கியமானது. அதை நம்ம ஈமான் சாலியான சொல்லிட்டு வரோம். அப்ப அது மாதிரி இன்னும் சில விடயங்கள் அதை பார்க்கிற பார்வை. ஒருவர் ரோஜா செடியை காட்டி சொன்னாரு, இதை எப்படி பாக்குறீங்க? ஒருவர் சொன்னாரு, இந்த அழகான பூவை இந்த முள்ளுக்குள்ள கொண்டு வைக்கணுமா கடவுள் அல்லாஹ்? அப்ப அவருடைய பாசையில சொல்றாரு. இப்ப இன்னொருவர் சொன்னாரு, இந்த முள்ளுக்குள்ளேயும் இப்படி ஒரு அழகான பூ இருக்குதுன்னு பார்த்தாரு. இதான் இந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் பார்வை, எல்லாத்தையுமே எதிர்மறையா பாக்குறது மாதிரி ஒரு ஆள்கிட்ட நிறைய உதாரணங்கள். அப்ப எனவே இப்படியான உளவியல் சார்ந்த விடயங்களை நம்ம பார்க்கின்ற பொழுது நம்மட பார்வை முக்கியமாக இருக்கணும். அதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பழச நினைச்சு, அதனால அரபுல சொல்லுவாங்க மாமாதான் பார்த்த, தவறி போன தவறி போச்சு, அதை விட்டுருங்க, யோசிச்சா திரும்பி உங்களால கொண்டு வர முடியாது. அதே மாதிரி உத்ருக் அல் முஸ்தக்பில் ஹத்தா யாத்தி, எதிர்காலத்தை விடுங்க அது வரும் வரைக்கு நீங்க இன்றைய நாளில் வாழுங்கள். ஐஸ்பிய ஹுதூதி யௌமிக், இன்றைய நாள்ல நீங்க வாழுங்க. அப்ப இன்றைய நாள்ல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறது என்பது நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னால், பிரச்சனையான விஷயங்கள் துன்பங்கள் ஏற்கனவே உள்ள கவலைகளை எடுத்து இன்றைய நாளுக்குள்ள நுழைச்சிடாம இன்றைய நாளை சந்தோஷமா வாழ நாளைக்கு நாம என்ன செய்யண்டால் நாம திட்டமிட்டு வைத்துக் கொள்ள வேண்டும் உறுதியாக. இது ஒரு விஷயம். 10வது 11வது, எப்பொழுதுமே ஒரு மனிதன் இறை சிந்தனையோட வாழணும். இறை சிந்தனை என்பது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னால் எங்களுடைய எண்ணங்களில், ஒரு அறிஞர் சொன்னார் அப்படின்னா ஒரு மனிதன் கையில தஸ்பி எடுத்து அல்லது ஒரு மனிதன் திக்ரு செய்கின்ற பொழுது அவனுக்கு அல்லாட ஞாபகம் வாரதல்ல உண்மையான திக்ர். ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்யும் பொழுது அல்லாவை நினைச்சு அந்த பாவத்தை விடுறதான் பெரிய திக்ருன்னு சொன்னாங்க. நம்ம நிறைய பேர் வந்து சுபான் அல்லாஹ் அவனுக்கு சொன்ன இவனுக்கு வேணும், இவனுக்கு எல்லாமே அழிஞ்சு நாசமா போனதுக்கு தேவைதான் சொல்லி கூட அலஹம்துல்லா அடுத்தவனை பத்தி புறம் பேசிக்கிட்டே சுபான் அல்லாஹ் இது திக்கிறா. இது அப்ப உண்மையான திக்கிறதுண்டா, பாவத்தை விடணும். அல்லாஹ் ரசூல் என்ன சொன்னாங்க, இயல்பான அளவு நன்மை செய்யுங்க, பரதான கடமைகளை கண்டிப்பா செஞ்சுட்டு சுண்ணத்தை வந்து இயல்பான அளவு செய்யுங்க, ஆனா பாவத்தை முழுமையா தவிந்து கொள்ளுங்க. அப்ப நம்ம என்ன செய்யறோம்னா பாவத்தையும் நன்மையும் மிக்ஸ் பண்றோம். யாராவது ஒருத்தரை பத்தி பேசுறது, எங்கேயாவது ஒரு பாவத்து ஏதாவது ஒரு உலகம் சார்ந்து பாவத்தை நோக்கி போற விஷயமாக இருந்தால் சைத்தான் நம்மள சர்வசாதாரணமா எழுதிட்டு போயிடுவான். நன்மை செய்ய போனா குஞ்சிரிங்க ஒரு 2 நிமிஷம் இந்த ஓடி வர எங்க தொழுகிறது. ரசூல வாழ்க்கையே தொழுகையா இருந்தது, அவங்களோட எண்ணம் தொழுகையா இருந்தது, கண் குளிச்சு தொழுகையா இருந்தது. நம்ம என்ன செய்யறதுன்னா இந்த 2 நிமிஷம் இந்த வந்துடுறேன், எங்க 2 நிமிஷத்துல தொழு குனிஞ்சி அப்படி தொழுதுட்டு வர்றது, எங்க நிம்மதி தேடி போறது. ரசூலா சொன்ன நிம்மதி இங்க இருக்குது. நம்ம என்ன செய்யறா, இதை விட்டு போட்டு நிம்மதியை வெளியே தேடிட்டு இருக்கிறோம். அப்ப எனவே நாம் இதுல புரிஞ்சு வரணும் என்றால் திக்ர் என்பது எங்களுடைய வாயாலும் இருக்க வேண்டும், வாழ்க்கையாலும் இருக்க வேண்டும். எனவே திக்ர் ஒரு மனிதனிட்ட இருந்தால் அல்லாஹ் அழகா சொல்றான், அல்லாஹ் சொல்றான் அல்லா அறிந்து கொள்ளுங்கள் விதிக்கிறில்லா தத்துவம் இன்னொரு பொருள். அல்லாட திக்ராலதான் உள்ளம் அமைதி வருது, கவலைகள் நீங்குது, பிரச்சனை நீங்குது, துன்பம் நீங்குது, துயரம் நீங்குது. என்ற ரப்பு என்னோடு இருக்கிறான், என்ற ரப்ப நான் நினைச்சு கொண்டிருக்கும் காலமெல்லாம் என்னுடைய உள்ளத்துல கவலை துன்பம் பிரச்சனை துயரம் துக்கம் எதுவுமே குடிகொள்ளாது. திக்ர் இல்லாத மனிதனுடைய இதயத்தில் தான் கவலை குடிகொள்ளும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் 12வது, தொழுகையில் ஒரு மனிதன் உள்ளச்சத்தோடு தொழ வேண்டும், தொழுகை வாழ்க்கையாக மாற வேண்டும். வாழ்க்கையில் தொழுகை அல்ல, வாழ்க்கையே தொழுகை. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, துஹர் தொழுதால் அசர் கடையில உள்ள பாவங்கள் மன்னிக்கப்படும், அசர் மகரிப் மகரிப் இஷா. இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னா தொழுதா பாவம் செய்யலாம், அப்படி அல்ல. ஒரு மனிதன் அந்த பாவங்களை செய்யாதவனாக இருக்க வேண்டும் தொழுகையினூடாக, அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு மனிதனாக தொழுகை மாத்தணும். அதனாலதான் தொழுகை என்பது வாழ்க்கையாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
எப்படி உங்களோட பிள்ளையை பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணமாக குர்ஆன்ல எப்படி வருது, ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذுரியாதினா குர்ரத அயுன் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. யா அல்லாஹ், இந்த குடும்பத்தில பிள்ளைகள்ல கண் குளிர்ச்சியான உண்டை ஏற்படுத்துவாயா, கண் குளிர்ச்சி தருவாயா. இந்த கண் குளிர்ச்சி என் பிள்ளைய பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்குது, அப்படியே கட்டி பிடிச்சி மோந்து கொள்றோம். ஏன் என் பிள்ளைய பார்த்தா மகிழ்ச்சி. இந்த அன்பும் இந்த ஈர்ப்பும் தொழுகையில வரணும். அதனால ரசூல் சொன்னாங்க, ஜுகில குர்ரதாயினி ஃபிஸ்ஸலா, என் பிள்ளைய பாக்குறதுக்கு எவ்வளவு செலவழிச்சு நான் போவேரடி, அது மாதிரி என் ரப்ப தொழுகிறதுக்கு நான் எவ்வளவு செலவழிச்சாலும் சரி, எவ்வளவு நேரம் செலவழிச்சாலும் சரி, நான் இந்த ரப்ப தொழுகிறதுதான் நிம்மதி இருக்குது, கண் குளிர்ச்சி இருக்குன்னு தொழுகை மாறினால் வாழ்க்கை கண் குளிர்ச்சியாக மாறும். எனவே தொழுகை நாம் அப்படி ஒரு உள்ளச்சத்தோடு தொழக்கூடிய, அல்லாஹோடு உரையாடுகின்ற ஒரு சந்தர்ப்பமாக, சுமைகளை சுஜூதிலே இறக்கி வைக்கின்ற ஒரு நிலை நாம் எடுத்துக்கொள்ளணும். வாழ்க்கையில வெற்றி வருதா, வாழ்க்கையில வெற்றி வந்தா உடனே தலைய பணிங்க, சுஜூதுல வைங்க, அல்லாஹ் பெரியவன். வாழ்க்கையில உங்களுக்கு பிரச்சனை வருதா, நிமிந்து நின்று கையை உயர்த்துங்க, அல்லாஹ் தருவான், கவலையில துன்பத்துல விடமாட்டேன், நிமிந்து நின்று கையை உயர்த்துங்க. எனவே வாழ்க்கையில துன்பம் வந்தாலும் தொழுகை, சந்தோஷம் வந்தாலும் தொழுகை, துன்பத்திலும் பிரச்சனையிலும் தொழுகை, வாழ்க்கையில நிம்மதியையும் மன அமைதியையும் தீர்மானிப்பது தொழுகை. எனவே தொழுகையில் ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கை சீராகிவிட்டால் அவனுடைய வாழ்க்கை சீராகும். அதே போன்றுதான் 13வது, எப்பொழுதுமே நாம் அல்லாஹ் எமக்கு செஞ்சிருக்கிற நியமத்தை பேசணும். நம்ம என்ன செய்யறோம்டா, 1000 நியமத்தை இருக்கும், ஆனா அதெல்லாம் பார்க்காம என்ன செய்வோம்டா, பத்தி அவன்கிட்ட அது இருக்குது, இவன்கிட்ட இது இருக்குது, அவனுக்கு இருக்கிற பிரச்சனை அவனுக்கு தான் தெரியும், விளைஞ்சான. அதனாலதான் அறிஞர்கள் சொல்வார்கள் எப்படி என்றால், நாங்க இந்த ஒரு ரொட்டி துண்டோடையும் இந்த ஒரு சிறிய ஒரு இடத்துல எப்படி பாயில படுத்து உறங்குவதை எங்களுடைய அரசர்கள் கண்டால் ஓடி வந்து இதை பிடித்து விட்டு சென்று விடுவார்கள், பறித்து விட்டு சென்று விடுவார்கள் என்று அவ்வளவு நிம்மதி நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப எனவே அப்படி இருந்தார்கள், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்திருப்பாங்க, மேனியில பாயினுடைய அடையாளம் தெரியும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை அப்படி இருந்தது, எல்லாம் பெரிய மனிதர்கள். ஆனால் எப்பயுமே அவர்கள் நியாமத்தை பார்த்தாங்க, அல்லாஹ் செஞ்சிருக்க நியாமத். இப்ப நம்ம நினைக்கிறது என்னன்னு சொன்னா, அடுத்தவன் நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிற 1000 நியமத்தை விட்டு போட்டு அடுத்தவன் ஒரு நியம தன்னை நமக்கு ஈர்க்கிற ஒரு நியமத்தை இருக்குமே, அதை பார்த்துட்டு பார்த்தியா, அவனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்க எனக்கு ஒன்னு தரையிலேயே. அவருக்கு கோடான கோடி இருக்கும், ஆனா அவருக்கு ஆரோக்கியம் இருக்காது. அல்லாஹ் ஆரோக்கியம் தந்திருப்பான், நேரத்தை தந்திருப்பான், அறிவை தந்திருப்பான், ஆற்றலை தந்திருப்பான், அழக தந்திருப்பான், குடும்பத்தை தந்திருப்பான், ஆனா எல்லாம் இருக்கும், நிம்மதி இருக்காது. ஆனா நமக்கு பெருசா ஒன்றும் இருக்காது, நிம்மதி இருக்கும். அல்லாஹ் தாரத பாருங்க, பார்த்தால் இன்னும் அல்லாஹ் அதிகப்படுத்தி தருவான், மனசுல நிம்மதி வரும். எப்பயுமே இல்லாதது எங்கிட்ட இல்லாதது நினைச்சா வருத்தம் தான் வரும். நாம் அடுத்தவங்களை பார்த்து அவங்ககிட்ட இருக்கிறத நினைச்சு 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 வாழ்வோம்டா, வருத்தத்திலே வாழும், துன்பத்திலே வாழும், பிரச்சனையிலே வாழும். எனவே எப்பொழுது நாங்க வந்து அல்லாஹ் எங்களுக்கு செஞ்சிருக்கிற வெளிப்படையான மறைமுகமான நியமத்து, வெளிப்படையான நியமத்து வந்து நமக்கு தெரியாது, மறைமுகமான நியமத்து இருக்குது, அதை நம்ம உணரணும். அல்லாஹ் நமக்கு இவ்வளவு கண் பார்வை தந்திருக்கிறான், காது கேட்கக்கூடிய பார்வை அந்த சக்தியை தந்திருக்கிறான், நல்ல உள்ளத்தை தந்திருக்கிறான், நல்ல ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான், நல்ல உடம்பமைப்பை தந்திருக்கிறான் என்று இந்த விடயங்களை பார்க்கின்ற பொழுது கவலைகள் பிரச்சனைகள் வீணான துன்பங்கள் பிரச்சனைகள் என்று நம்மளை நாம் விடுவித்துக் கொள்ளலாம். அது ஒரு மிகப்பெரிய தீர்வாக அமையும். அப்ப பிரச்சனைகள் வரும்பொழுது நாம அடுத்த ஒருவரை பார்த்து நம்ம கஷ்டம் வரும்பொழுது பிரச்சனை வரும்பொழுது நமக்கெல்லாம் தந்திருக்கிறத பாருங்க, உடனே அதெல்லாம் பெருசு இல்ல, இதுதான் பெருசு என்பது எங்களுக்கு எங்களோட உள்ளம் எங்களுடைய மனசாட்சி எங்களுக்கு அழகாக கோடிட்டு காட்டும். அதே போன்று 14வது, என்ன பிரச்சனை வந்தாலும் அதாவது தவாமுல் ஹால் மஹால்னு சொல்லுவாங்க, அதாவது தவாமுல் ஹால் மஹால் எப்படின்னு சொன்னால், ஒரு நிலை தொடர்ந்து இருப்பது என்பது அப்படி ஒன்று இல்லை, அது சாத்திய அசாத்தியமானது, சாத்தியமற்றது. ஒரு நிலையில ஒரு மனிதன் இருக்கிறது என்பது சாத்தியமானது அல்ல. இந்த நிமிஷம் சந்தோஷமா நல்ல ஹாப்பியா இருப்பாரு, ஒரு கோல் வரும் அப்படியே டென்ஷன் ஆயிடுவாரு, அதே நேரம் நல்ல டென்ஷன் ஆயிருப்பாரு, நல்ல ஒரு மனிதரை சந்திச்சு பேசணும்னே அவரோட டென்ஷன் எல்லாம் மறந்துடும். சிலவங்க வந்து உங்களை சந்திச்ச உடனே மனசெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுவாங்க, உங்களை பார்த்த உடனே சந்தோஷமா இருக்குது, அதே இது அது நல்ல சந்தோஷமா பேசிருக்குமோ ஒரு ஆள் போவாரு வந்துட்டான் அப்படின்னு மனசு உடனே மாறும். அப்ப ஒரு நிலைமை மாறிக்கொண்டே இருக்கும், நம்ம அடைய இந்த நிலைமை மாறுமா மாறுமா, நமக்கு நம்ம நல்ல நிலை வருமா, நல்ல சூழ்நிலை ஏற்படுமான்னு நம்ம நினைப்போம். அதனாலதான் இப்னு ரஜப் அல்ஹம்பலி ரஹிமல்லாஹு அவர்கள் தனது மஜ்மூ ரசாயில் என்ற கிரந்தத்தில் சொல்றாங்க, அதாவது பிரச்சனைகளுக்கு பின்னால் ஒரு விடியல் ஏற்படும் என்று எதிர்பார்த்து காத்திருப்பது ஒரு வணக்கம் என்று சொல்கிறார்கள். இப்ப நம்ம என்ன இந்த பிரச்சனை போவோம் இன்ஷா அல்லாஹ் போவோம், அல்லாஹ் நலவே நாடுவான் அப்படி நினைச்சிட்டு வாழ்றதே ஒரு இபாதா என்பதாக சொல்வார்கள். அப்ப எனவே இன்னமா கஷ்டம் அது லேசு, கஷ்டத்துக்கு பிறகு லேசு. எனவே அல்லாஹு தாலா
ஒரு பிரச்சனையை தந்தா அதை தொடர்ந்து வச்சுட்டு இருக்க மாட்டான், உடனே மாறும், உடனே என்ன செய்யும், மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப சொல்லுவாங்க சுகதுக்கம் சுழல் சக்கரம் சொல்லுவாங்க, அது மாறிக்கொண்டே இருக்கும். அதனால நாம் அதை மெயின்டைன் பண்ணி கொள்ள வேண்டும். அதே நேரம் எப்பொழுதும் எந்த பிரச்சனை வந்தாலும் அடுத்தது நிம்மதி வரும். அல்லாஹ் இடத்துல நம்ம கையேந்திருக்கிறோம், துவா கேட்கிறோம், அல்லாஹோட தொடர்பாயிருக்கிறோம். எனவே நாங்க எல்லா வகையிலும் அல்லாஹோடு தொடர்பாகின்ற பொழுது நம்முடைய பிரச்சனைகள் அதனுடைய கனதி பாரம் குறைந்து கொண்டே போகும். முழுமையான தொடர்பு சீராகிவிட்டால் எல்லாமே ஹைராக ஆகிவிடும். 15வது கடைசியாக, ஒரு மனிதனுக்கு இயலாது, நல்லா அவருக்கு எப்ப பார்த்தாலுமே பிரச்சனை, எப்ப பார்த்தாலுமே மனக்குழப்பம், எப்ப பார்த்தாலுமே டென்ஷன், எப்ப பார்த்தாலுமே பிரச்சனை, எப்ப பார்த்தாலுமே எதை நினைச்சாலும் குழப்பம். அதாவது தொலைப்போனாலும் மனசுல பிரச்சனை, அதே மாதிரி வந்து என்ன வஸ்வாசம் சொல்லுவாங்க, சிலவங்களுக்கு அது வஸ்வாஸ் மனக்குழப்பம் ஆயிருக்கும், வீணான சந்தேகம் இருக்கும். யாராவது ரெண்டு பேர் பேசிட்டீங்க, என்ன பத்தி தான் பேசுறாங்க, அவரு சொல்ல மாட்டார், மனசுக்குள்ள நினைச்சவரு என்ன பத்தி தான் பேசிருக்கிறாங்க. அங்கே போகும்போது ரெண்டு பேர் சிரிச்சா, இந்த என்ன பத்தி ஏதோ சிரிச்சான், பாய் என்ன பாய் என்ன பத்தி என்ன சொன்னாரு, இல்ல பாய் நான் வேற ஜோக் சொல்றேன் பாய், இல்ல இல்ல நீங்க சொல்லுங்க என்ன பத்தி சொன்னீங்க, அதெல்லாம் பிரச்சனை. நம்ம எதையுமே யார் எதை பேசினாலும் நம்மளை பத்தி நல்லதை பேசினா நான் பிரச்சனை இல்லை, பாவத்தை பத்தி பேசினா நமக்கு நன்மை வருதுகிட்டு ஓஃபரா இலவசமா நன்மை வருது. அவங்க நல்லதை பேசினாலும் ஒண்ணும் இல்லை, அவங்க தீ ஒன்று நல்லதை பேசினா இருக்கிறத பேசுறாங்க, தீயதை பேசினா இல்லாததை பேசுறாங்க, முடிஞ்சுது. ஒன்று இருக்கிறது இல்லை இல்லாது, இல்லாததை பேசினா நமக்கு நன்மை வரப்போகுது, இருக்கிறத பேசினா அவங்களுக்கு நன்மை வரப்போகுது, முடிஞ்சு. இது இப்படி பார்த்துக்கிட்டா ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்ப எனவே நம்ம வீணாக மனக்குழப்பத்துக்கு ஆளாகி இதுக்கு போற இயலாது அப்படின்னு நீங்க நினைச்சா நீங்க உடனே வந்து மருந்தெடுக்கிறதுக்கோ அங்க இங்க கவுன்சிலர் எல்லாம் போவானா, நல்ல உங்களுக்கு பிடிச்ச அல்லது ஒரு பக்குவமான அல்லது குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இருக்கின்ற ஆலிம்களை அணுகி, ஓரளவு விளக்கம் உள்ள தெளிவுள்ள ஆலிம்களை அணுகி அவங்ககிட்ட அட்வைஸ் கேளுங்க, அவங்க லேசா ஒரு ரெண்டு மூணு விஷயங்களை சொல்லி தருவாங்க, கண்டிப்பா நம்ம அதை ஃபாலோ பண்ணி வரும்பொழுது இன்ஷா அல்லாஹ் மாற்றங்கள் கிடைக்கும். அதை விட்டு போட்டு அவற்றை போவோம் இவற்றை போவோம், அவர் இந்த மருத்துவம் செய்வார் இந்த மருத்துவம் செய்வார்னு சிற்புக்குள்ள நம்ம போனா பிரச்சனை டபுள் மடங்காக ஆகும். அல்லாஹ் விட்டு மஹ்லூக்கிட்ட போகும்பொழுது பிரச்சனை டபுள் மடங்காகும். மஹ்லூக்கால வர பிரச்சனையை ஹாலிக்கிட்ட கொடுக்கும் பொழுது பிரச்சனை இல்லாம போகும். இதான் பிரச்சனை, புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதாவது ஹாலிக்க மஹ்லூக்கிட்ட முறையிடுறோம், கவலையை தாரது, துன்பத்தை தாரது, பிரச்சனை வாரது, இதை சரியா புரிஞ்சுக்கலண்டா ஹாலிக்கினுடைய கதிரை அல்லாவை புரிஞ்சு கொள்ளாம மஹ்லூக்கிட்ட போய் முறையிடுறோம். அப்ப அப்படி செஞ்சா கவலை டபுள் மடங்கா விளைதா. மஹ்லூக்கிட்ட பிரச்சனையை ஹாலிக்கிட்ட ஒப்படைங்க, அல்லா இடத்துல ஒப்படைங்க, படைப்பினங்கிட்ட பிரச்சனையை ஹாலிக்கிட்ட ஒப்படைச்சால் பிரச்சனை இல்லாம போகும். எனவே நம்முடைய வாழ்க்கைய நேரம் சரியா விட்டது, நம்முடைய வாழ்க்கைய இந்த 15 அம்சங்களோட நாம ஒவ்வொரு முறையும் பரிசீலித்து என்னுடைய வாழ்க்கையை அமைச்சு கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு நம்முடைய உள்ளம் மகிழ்ச்சியானதாக இருக்கும். துன்பங்கள் துயரங்கள் பிரச்சனைகள் துயரங்கள் எல்லாமே மாறி ஒரு நிம்மதியான வாழ்க்கை அல்லாஹு தாலா தருவான். அப்படிப்பட்ட மன அமைதி மிக்க ஒரு நிம்மதியான வாழ்க்கை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்தருவானாக. வாஹிரு தாவானா.